ஓர் ஆயர் என்பவர் யார்? திரு அவையின் படிப்பினைகள் எதனை சுட்டுகின்றன? ஒரு சிலவற்றை சொல்கிறேன். ஆயர் என்றால் யார் என திரு அவையின் படிப்பினைகள். முதன்மையாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அதனுடைய திரு அவை என்கின்ற விதித்தொகுப்பு எண் 20 அருமையாக இது சொல்லும். ஆயர்கள் தங்கள் மக்கள் குழுவில் கடவுளுக்கு நிலையில் தலைமை வகிக்கின்றவர்கள். இன்னும் அது சொல்லும், கடவுள் நிறுவியபடி ஆயர்கள் திரு அவையின் அருள் பணியாளர்களாக திரு தூதர்களின் இடத்தை பெறுகின்றார்கள். ஆயர்களுக்கு செவி சாய்ப்பவர்கள் கிறிஸ்துவுக்கு செவி சாய்க்கின்றார்கள். ஆயரை அவர்களை புறக்கணிக்கின்றவர்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை அனுப்பியவரையுமே புறக்கணிக்கின்றார்கள் என்று சொல்கிறது. ஒருவேளை இது உயர்ந்த இடத்தில் வைத்து ஆயரை பார்க்கிறதோ என்று அச்சம் எழலாம். ஆனால் அவருடைய தலைமைத்துவம் என்பது முதன்மை என்பதை இது கோடிட்டு காட்டுகிறது. அதை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஆயர்கள் திரு அவையில் ஆயர்களின் பணி என்கின்ற விதித்தொகுப்பு எண் 2 சொல்லும், தூய ஆவியாரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்னும் முறையில் ஆயர்கள் திரு தூதர்களுடைய வழித்தோண்டல்கள், மக்களின் அருள் பணியாளர்கள், தலைமைத்துவம் அத்தோடு அவர்கள் மக்களுடைய பணியாளர்கள் என்பதை அழுத்தமாக அது எடுத்துரைக்கிறது. 1983 திருச்சபை சட்டம் எண் 375 சொல்லும், இறை ஏற்பாட்டின்படி ஆயர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தூய ஆவியினால் அவர்கள் திருத்தூதருடைய வழித்தோன்றர்கள் வழி வருகின்றவர்கள் என்று சொல்கிறார். இன்னும் சமீபமாக 2004 நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் அப்போஸ்தலரும் சச்சசோரஸ் அல்லது திருத்தூதர்களுடைய வழித்தோன்றல்கள் என்கின்ற அந்த வழிகாட்டி கையேடில் இன்னும் அருமையாக அது சொல்கிறார். ஆயர் என்பவர் தன் மக்களுக்காக வாழும், அவர்களின் நல்ல மனச்சாண்டை உருவாக்கவும், கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் எல்லா வகையிலும் உதவும் உழைக்கின்ற தந்தை என்று சொல்கிறார். எனவே ஆயர் தலைவர், மக்கள் பணியாளர், திருத்தூதர்களுடைய வழித்தோன்றல்கள் வழி வருகின்றவர்கள், அதையும் கடந்து அவர்கள் ஒரு தந்தை. கனிவான இதயத்தோடு மக்கள் பணியை ஆற்ற வேண்டியவர்கள், தலைமை பண்பை வெளிக்கொணர வேண்டியவர்கள். இதைத்தான் இன்றைய நாளின் இந்த திருவழிபாட்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிநாதமாக இருக்கிறது. ஆயராக ஒருவர் திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் இந்த மறை மாவட்டத்தின் தந்தையாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். தந்தைக்குரிய கனிவோடு, கரிசனையோடு, அக்கறையோடு, அன்போடு அவர் இந்த மறை மாவட்டத்தை வழி நடத்துவதற்கு அழைக்கப்படுகிறார். எனவே இந்த ஆயருடைய பணிகள் என்ன என்பதை நான் சொல்லாமல் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய முப்பெரும் பணிகளில் பங்கேற்கின்றவர்கள். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இந்த குருத்துவத்தில் பங்கேற்கிறவர்கள் தான். அதுதான் பொதுமை, அனைவருக்குமானது. இதில் பணியாற்ற ஒருங்கிணைக்க சிலர் அழைக்கப்படுகிறார்கள் அருள் பணியாளர்களாக. அவர்களுக்கெல்லாம் தலைமையாக ஆயர் இருக்கிறார். எனவே முழுமையான குருத்துவம் அவரில் இருக்கிறது என்று இறையல் சொல்கிறார். அவருடைய பணியிலும் பொறுப்பிலும் அருள் பணியாளர்களும் திருத்தொண்டர்களும் பங்கேற்கிறார்கள் என்பதுதான் இறையியல் புரிதல்.